புதுச்சேரியில் வரும் 16ஆம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்படுவதாக முதல்வர் ரங்கசாமி பேட்டியளித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் எழில் சொல்ல கேட்கலாம். எழில், வணக்கம். தற்பொழுது இந்த 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை பள்ளிகள் வந்து 16ஆம் தேதி திறக்கப்படுவதா தற்பொழுது முதல்வர் சொல்லியிருக்கார். இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் எப்பொழுது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும், விவரங்கள் என்ன? புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள், அதாவது 9, 10, 11, 12 மற்றும் கல்லூரிகள் வரும் 16ஆம் தேதி முதல் இயங்கும் என முதலமைச்சர் ரங்கசாமி சற்று முன்பு அறிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் குறிப்பாக கூற வேண்டுமென்றால், என்ஆர் காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி அமைந்து கிட்டத்தட்ட 60 நாட்களுக்கும் மேலாக அமைச்சரவை பதவியேற்ற நிலையில் அவர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்படவில்லை. இந்நிலையில் இன்றைய தினம் முதலமைச்சர் ரங்கசாமி துணைநிலை ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை சந்தித்து அமைச்சர்களின் இலாக்காக்கள் தொடர்பான பட்டியலை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து வெளியே வந்த முதலமைச்சர் ரங்கசாமி இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். குறிப்பாக கூற வேண்டுமென்றால், புதுச்சேரியில் தற்பொழுது கொரோனா தொற்றானது மிகவும் குறைந்து வருகிறது. இன்றைய தினம் 1 நபர் கூட கொரோனாவால் உயிரிழக்கவில்லை. மேலும் வந்து புதுச்சேரியில் காலை 6 மணி முதல் 9 மணி வரை அனைத்து கடைகளும் திறக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இது போல பல்வேறு தளர்வுகள் அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வரும் 16ஆம் தேதியிலிருந்து 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மற்றும் கல்லூரிகள் மீண்டும் திறக்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். மேலும் இது தொடர்பான வழிகாட்டுதல்கள் இதற்கு பின்னர் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இதே போல் வந்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் வந்து எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது குறித்தும் வழிகாட்டுதல் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது.